ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு ஐஸ்வர்யாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல பால் பொங்கல் ரெசிபி. ரொம்ப சுவையான அண்ட் செய்யறதுக்கு ரொம்ப சுலபமான இந்த பால் பொங்கல் பாரம்பரிய முறைப்படி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ஒரு 2/3 கப் அளவுக்கு கிராம் கணக்கில் ஒரு 130 கிராம் பச்சரிசி நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 3-4 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக வரும். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு சேர்க்கறது ஆப்ஷனல், நீங்கள் சேர்க்குற பழக்கம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எந்த பானையில் பொங்கல் செய்கிறோமோ அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி பொட்டெல்லாம் வச்சு மஞ்சள் கொத்தெல்லாம் இருந்ததுன்னா அதை நல்லா சுற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 5 கப்பு போல் நம்ம பால் சேர்த்துக்கலாம். சுத்தமான காய்ச்சாத பசும்பால் சேர்த்துக்கலாம். 1 கப்பு நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா, ஸோ 5 கப்பு பால், 1 கப்பு தண்ணி. தண்ணி வந்து நான் அரிசி கழுவுன தண்ணி சேர்த்துருக்கேன், நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை அடுப்பில் வச்சு நல்லா பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டு இந்த நாடும் வீடும் நல்ல வளமும் நலமும் பெறணும்னு சொல்லிட்டு நம்ம அரிசியை போட்டுடலாம். பால் பொங்கும் போது லேசாக கொஞ்சம் பொங்க விடுங்க, அதுதான் நல்லது. இப்போது அரிசியெல்லாம் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் கலந்து விடுங்க. நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நம்ம வெண்பொங்கல் ரெசிபி அண்ட் வெல்லம் போட்டு பண்ணுறோம் இல்லையா சக்கரை பொங்கல், அது குக்கரில் எப்படி பண்ணுறது அண்ட் பொங்கல் பானையில் எப்படி பண்ணுறதுங்கிறதெல்லாம் நான் கொடுத்துருப்பேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், எண்ட்லேயும் கொடுக்குறேன். இப்போ அரிசி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது வந்து ஒரு 10-12 நிமிஷம் போல் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடலாம். அப்பப்போ நடுநடுவில் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அரிசி பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா நம்ம இன்னும் கொஞ்சம் குழைய விடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து பால் பத்தாத மாதிரி இருக்கும், இல்லைன்னா பொங்கல் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும், காய்ச்சி வச்சுருக்க பாலை வந்து ஒரு 1 or 2 கப்ஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவுமே தேவைப்படலை இன்றைக்கி, பிகாஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ண அந்த பால் அண்ட் தண்ணி அளவே கரெக்டாக இருக்கிறதுனால நமக்கு கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போது ஒரு சிலர் வந்து பால் பொங்கல் இப்படியே வந்து இதை நம்ம குழம்பெல்லாம் செய்வோம் இல்லையா, பொங்கலுக்கு நிறைய காய்கறிகள் போட்டு குழம்பு செய்வோம் இல்லையா, அதோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் இதை இப்படியே நீங்கள் லேசாக உப்பு போட்டு கலந்து அந்த மாதிரி செய்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இதை வந்து நீங்கள் சக்கரை பொங்கல் மாதிரி அதாவது இனிப்பாக நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதில் 1 கப்பு வெல்லமோ இல்லை 1 கப்பு சர்க்கரையோ நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். வெல்லம் போட்டு செஞ்சிங்கன்னா அது கூட அக்காரடிசல் மாதிரி ரொம்ப சுவையாக நல்லாயிருக்கும். பட் நம்ம வந்து இன்றைக்கி கல்கண்டு போட்டு செய்ய போகிறோம். நம்ம கட்டி கல்கண்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த கட்டி கல்கண்டை ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் நல்லா இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். 200 கிராம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 கப்பு போல் வரும். அதை வந்து நல்லா தட்டி விட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த கல்கண்டெல்லாம் உருகி கொஞ்சமாக நீர்த்து வரும். பாருங்கள், கல்கண்டெல்லாம் கரைஞ்சி நல்லா நீர்த்து வந்திருக்கு. இப்போ ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1¼ ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, கொஞ்சமாக ஜாதிக்காய் திருவி விட்டுக்கலாம். ஃப்ளேவருக்கு நீங்கள் வந்து லேசாக பச்சை கற்பூரம் கூட ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம், அப்படி இல்லையா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி நீங்கள் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய்யில் முந்திரியும் உலர் திராட்சையும் நம்ம லேசாக பொன்னிறமாக வறுத்து சேர்த்துக்கலாம். நெய்யோட அளவு, இதை உலர் திராட்சை முந்திரி அளவெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுன்னு கிடையாது. பட் நல்லா லேசாக பொன்னிறமாக செவந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட பால் பொங்கல் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்ஃபேக்ட் குக்கரில் செய்கிறதை விட இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகபட்சம் ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த பொங்கலை சூப்பராக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு ஐஸ்வர்யாஸ் ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.